மத் குருசமாரம்பாம்யிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராச மாமனிவரான ஸ்ரீ ராமானுஜரை போற்றி திருவரங்கத்து அமுதனார் அருளி செய்த இராமானுசர் நூற்றந்தாஜியிலே இராமானுசருடைய பெருமைகள் பலவற்றையும் எடுத்து அருளி செய்வதோடு அல்லாமல் அந்த இராமானுஷர் தமக்கு அருள் செய்த அந்த பெருங்குணத்தையும் பல பல பாசுரங்களிலே கொண்டாடி அருளி செய்கிறார் திருவரங்கத்து அமுதனர் அதிலே நாற்பத்து ஒன்பதாவது பாசுரம் இராமானுஜர் இத்தலத்திலே உதித்தபடியினாலே பூமியிலே வந்து அவதரித்தபடியினாலே எவ்வளவு நன்மைகள் ஏற்பட்டன என்பதை தெரிவிக்கிறார் ஆனது செம்மை அறநெறி பொய்மை அரிசமயம் போனது பொன்னி இறந்தது வெங்கலி பூங்கமலத்தே நதிபாய் வயல் க தென்னரங்கன்கழல் சென்னி வைத்து தானதில் மன்னம் இராமானுஷன் இத்தலத்துதி தேகேம் இராமானுஷன் என்பவர் எப்படிப்பட்டவர் என்பதை பின்னடிகளிலே தெரிவிக்கிறார் பூங்கமல தேன் நதிபாய் வயல் என்று அங்கே நிறைய சோலைகள் இருக்கின்றன திருவரங்கம் பெரிய கோவிலை சுற்றி வண்டினம் முரளும் சோலை மயிலினம் ஆளும் சோலை என்று இப்படி பல சோலைகள் இருக்கின்றன வயல்வெளிகளெல்லாம் இருக்கின்றன காவிரி ஆறு திருவரங்கத்தை சுற்றி பெருகுகின்றது என்று இதெல்லாம் ஏற்கனவே நாம் அனுபவித்திருக்கிற விஷயங்கள் தான் அந்த இடத்துல கமல தேன் நதி பாய் என்று அந்த கமலத்திலே தாமரையில் இருக்கக்கூடிய தேன்களெல்லாம் இந்த திருவரங்கத்தினுடைய வயல்களிலே போய் பாய்கின்றனவா அப்படி தேன் பாய் வயல் தென்னரங்கன் அந்த திருவரங்கனான எம்பெருமான் அவன் கழல் சென்னி வைத்து அவனுடைய திருவடிகளிலே தம்முடைய தலைகளை மடுத்து தான் அதில் மண்ணும் அதிலேயே ஈடுபட்டிருக்கிறார் ஸ்ரீ ராமானுஜர் அதாவது திருவரங்கனுடைய திருவடிகளிலேயே மிக்க ஈடுபாடு உடையவரான இராமானுஜர் இத்தலத்து உதித்து இந்த பூமியிலே வந்து அவதரித்தார் அவதரித்தபடியினாலே என்னென்ன பயன்கள் விளைந்தன என்றால் ஆனது செம்மை அறநெறி அறநெறி செம்மையானது என்று தெரிவிக்கின்றார் தர்ம மார்க்கம் இருக்கிறதே அதற்கு எந்தவித தடையும் இல்லாமல் எல்லாரும் அதை பின்பற்றும்படியாக அதற்கு ஒரு பெருமை ஏற்பட்டு விட்டது இந்த தர்ம நெறி என்று சொல்லுகிறார்களே அந்த செம்மை அறநெறி அதாவது அறநெறி செம்மை ஆனது என்று அப்படியும் சொல்லணும் இல்லை செம்மை அறநெறி ஆனது என்னால்னா அறநெறி ஆனது இவராலே தான் அந்த தர்மங்கள் எல்லாம் உயிர் பெற்றன இல்லை என்றால் இது மிகவும் சிரமமாக இருந்திருக்கும் என்ற கருத்திலையும் கொள்ளலாம் ஆனது செம்மை அறநெறி அது மட்டுமல்ல அந்த அறநெறி மதங்களுக்கு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடிய ஆறு சமயங்கள் வேதங்களை ஒப்புக்கொள்ளாத புறச்சமயங்கள் என்று சொல்லுகிறார்கள் அது பொய்மை அரிசமயம் போனது பொன்னி என்னால் அந்த எதிரடை மார்க்கங்கள் என்னென்ன உண்டோ அந்த மதங்களெல்லாம் ஸ்ரீராமானுஜருடைய திறமையாலே பொடிபடுத்தப்பட்டு விட்டன ஆகையினாலே அவர்களெல்லாம் பொன்னி போயினா என்கிறார் அப்படியே அவர்களெல்லாம் பொடி பொடியாக போயின என்று பொய்மை அரிசமயம் போனது பொன்னி இறந்தது வெங்கலி கலி அவன் என்ன புருஷன் இந்த உலகத்தையெல்லாம் தவறான வழியிலே அழைத்துச் சென்று எல்லாரையும் கடுத்து தான் ஆட்சி புரிய வேண்டும் என்று நினைத்தானே அந்த கலி புருஷன் அவனும் என்ன ஆகினான்னாக்கா இறந்தது வெங்கலி அந்த கலிபுருஷனும் மாண்டு விட்டான் இது அத்தனையும் ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்தபடியினாலே நிகழ்ந்த ஒரு பெரிய நிகழ்வுகளாகும் என்று இராமானுஷனின் தளத்தில் உதித்தபடியினாலே அறநெறி செம்மையானது பொய்மை அறுசமயம் அது பொன்றி போனது கலியானது இறந்தது என்று இப்படி அதாவது பகவானுடைய அவதாரத்தை சொல்லுகிற பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் சா சாதுக்களை ரட்சிக்கிறான் அதைத்தானே அவன் சொல்லுகிறான் பரித்ரானாய சாதுனாம் வினாசாயச்ச துஷ்கிருத்தாம் சம்ஸ்தாபனார்த்தாயா என்று இப்படி மூன்று பிரயோஜனங்கள் சொன்னான் அது அப்படியே இங்கே எம்பெருமானாருடைய அவதாரத்தாலே அவை விளைந்தன என்று சொல்லுவது போல ஆனது செம்மை அறநெறி என்று சொன்னபடியினாலே தர்ம சம்ஸ்தாபனம் சொல்லப்பட்டது அதே போல் அது இறந்தது வெங்கலி பொய்மை அரிசமயம் போனது பொன்னி என்றெல்லாம் சொல்லப்பட்டபடியினாலே அது தீயவர்களை அழித்த துற்கிருத்தம் துற்கிருத்விநாசனம் என்கிறது அதுவும் சொல்லப்பட்டது அடியவர்கள் வாழ்கிறார்கள் என்கிறது தன்னிடையே கிடைக்கிறது ஆகையினாலே அப்படிப்பட்ட இராமானுஜர் இந்த தலத்திலே உதித்தபடியினாலே இவ்வளவு நன்மைகள் வளைந்தன என்று இப்படி தெரிவித்தார் அதற்கு மேலே இன்னும் சொல்லுகிறார் இராமானுச்சந்தன் இணை அடி அது எப்படிப்பட்டது என்னால் அது சொல்லுகிறார் இணை அடியை நான் இருக்கிறேன் அது மேலேயும் அதனுடைய அந்த பயன்களை தெரிவிக்கிறார் உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னலர் நெஞ்சம் அஞ்சிக் கொதித்திடமாறி நடப்பன கொள்ளைவன் குத்தமெல்லாம் பதித்த என் புன்கவி பாவினம் பூண்டன பாவு தொல் சீர் எதித்தலைநாதன் இராமானுஜன் தன் இணையடியே பாவு எதித்தலை எதித்தலைநாதன் என்றால் நல்ல கல்யாண குணங்களையெல்லாம் உடையவராய் தொல்சீர் நல்ல கல்யாண குணங்கள் உடையவர் ஸ்ரீ ராமானுஜர் எதித்தலைநாதன் என்றால் எதிகளுக்கெல்லாம் அவர் துறவிகளுக்கெல்லாம் அவர்தான் துறவிகளுக்கு அவர் வேந்தர் என்று சொல்லும்படியாக அப்படி இருக்கக்கூடியவர் இராமானுஷர் ஆக பாவு தொல்சீர் எதித்தலை நாதன் இராமானுஷன்தன் இணை அடி அந்த இராமானுஜருடைய திருவடிகள் அவைகள் எப்படி இருக்கின்றன அப்படி என்றால் அதை சொல்கிறார் உதிப்பன உத்தமர் சிந்தையுள் உத்தமர் சிந்தையுள் உதிப்பனா என்கிறார் உத்தமர்களாய் பரம இருப்பவர்களுடைய சிந்தையிலே எப்பொழுதும் இராமானுஜருடைய திருவடிகளைத்தான் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று சொல்லுகிறார்கள் அல்லது ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் ராமானுஜரணோ சரணம் பிரபத்யே என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறபடியினாலே உத்தமர் சிந்தையுள் உதிப்பன இராமானுசந்தன் இணையடி என்று ஒரு விஷயம் சொன்னார் அடுத்தபடி இரண்டாவது விஷயம் என்ன ஒன்றலர் நெஞ்சம் அஞ்சிக் கொதித்திட மாறினடப்பனா ஒன்றலர் என்றால் விரோதிகள் அதாவது இந்த வைதிக மார்க்கத்திற்கு இருக்கக்கூடியவர்கள் கீழ்ப்பாசுரத்தில் சொன்னார் சொன்னாரல்லவா அந்த ஆறு சமயம் என்று அப்படிப்பட்ட சமயத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் ஒன்றலர் என்ற சப்தத்தாலே சொல்லப்படுகிறார்கள் ஒன்றலர் நெஞ்சம் அது அவர்களுடைய நெஞ்சமெல்லாம் அஞ்சிக் கொதித்திட ராமானுந்தருடைய வாத திறமையாலே அவர் எடுத்து காட்டுகின்ற பிரமாணங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு வாய் திறந்து பேசுவதற்கே வழி இல்லாமல் தான் புரட்சமயிகளுக்கு ஆயினாலே அவர்களுடைய நெஞ்சமெல்லாம் கொதித்து கிடக்கின்றனவாம் ஒன்றலர் நெஞ்சம் அஞ்சிக் கொதித்திட மாறி நடப்பனா அப்படி மாறி மாறி அடியிட்டு அவர்களை துவம்சம் செய்கிறார் எம்பெருமானார் என்கிறதத்தான் மாறி நடப்பன இராமானுஜன்தன் இணையடியே என்று தெரிவித்தார் அதற்கு மேலே இந்த ராமானுஜனுடைய திருவடிகளுக்கு இவ்வளவு பெருமை சொன்னேனே என்ன பெருமை என்னால் சாத்விகர்களுடைய நெஞ்சத்திலே இருக்கிறது நல்லோர்களுடைய நெஞ்சத்திலே இருக்கிறது விரோதிகளை அழிக்கிறது என்றெல்லாம் சொன்னேனே அதெல்லாம் அவருக்கு பெருமை அல்ல பின் என்ன என்னால் என்னுடைய புன்கவியும் அந்த கவியிலேயும் அந்த திருவிடிகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார் நானும் அந்த கவி அந்த திருவிடிகளைப் பற்றி என்னுடைய புன் சொற்களாலே கவிதை பண்ணி இருக்கிறேன் என்னால் அதையும் அந்த திருவிடிகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன இது ஆச்சரியம் அல்லவோ என்று சொல்லுகிறார் கொள்ளைவன் குற்றமெல்லாம் பதித்த கொள்ளை கொள்ளையாக குற்றமுடையது எங்கேன்னு கேட்டால் என்னுடைய பாசுரங்களிலே தான் பாசுரங்கள் பாடணுன்னா குற்றமில்லாமல் இருக்கணும் ஆனால் நம்முடைய சம்பந்தத்தாலே அந்த சொற்களிலே கூட பிழை ஏற்பட்டுவிடும் பொருள்களிலே பிழை ஏற்பட்டுவிடும் ஆனால் இவர் சொல்கிறார் கொள்ளைவன் குற்றமெல்லாம் பதித்த என் புன்கவி என்னுடைய புன்கவி என்கிறார் உண்மையிலே இவருடைய கவி அமுத கவியாக இருக்கிற பொழுதும் கூட அந்த அவையடக்கம் காரணமாக நைச்சானுசந்தானத்தில் இவர் என்ன சொல்கிறார் கொள்ளைவன் குற்றமெல்லாம் பதித்து கொண்டவைகளான என் புன்கவி அந்த புவி புன்கவியினுடைய பா என்னால் புன்கவியான என்னுடைய வாக்கிலிருந்து வரக்கூடிய பா பாடல்கள் அந்த பாவினம் புண்டனா அவற்றையும் ஏற்றுக்கொண்டன இராமானுசந்தன் இணையடி ஆ நல்லவர்களுடைய நெஞ்சத்தில் இருக்கிறது தீயவர்கள் அஞ்சும்படியாக நடப்பது என்னுடைய புன் சொற்களையும் கூட கவிதைகளாக ஏற்றுக்கொண்டது இராமானுஷருடைய திருவடிகள் என்று இந்த பாசுரத்தில் அந்த திருவடிகளை அற்புதமாக கொண்டாடினார் அதற்கு மேலே அடுத்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் கண்ணபிரானுடைய அடியவர்கள் அந்த அடியவர்கள் அத்தனை பேரும் என்ன செய்கிறார்கள் இராமானுஷரை கொண்டாடுகிறார்கள் என்று அப்படி சொல்லுகிறார் என்றே நாம் கொள்ளலாம் அடியைத் தொடர்ந்தழு மைவர்கள் காய் அன்று பாரதப்போர் முடிய பரிநடுங் தேர்விடும் கோனை முழுதுணர்ந்த அடியர்க்கு அமுதமிராமானுஷன் என்னையாள வந்து இப்படியில் பிறந்தது மற்றில்லை காரணம் பார்த்திடிலே ராமானுஜர் எதற்காக இந்த உலகத்திலே வந்து அவதரித்தார் என்று காரணத்தை ஆராய்ந்து பார்த்தால் எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா திருவரங்கத்த தமுதனார் சொல்கிறார் எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா இராமானுஜர் இந்த உலகத்திலே வந்து அவதரித்தது என்னை திருத்தி பணி கொள்வதற்காகத்தான் வேறு எந்த காரணமும் கிடையாது அதுத்தான் சொல்லுகிறார் என்ன சொல்கிறான்னா ராமானுஜன் என்னை ஆள வந்து இப்படியில் பிறந்தது இப்படியில் பிறந்து என்னை ஆள வந்தார் அவர் ஆள வந்தாருனால் என்னை ஆட்கொண்டு என்னை அடிமை கொள்ள வந்தார் இதுதான் காரணமே தவிர மற்றில்லை காரணம் பார்த்திடிலே வேறு எந்த காரணமும் இருப்பதாக தெரியவில்லை என்று சொன்னார் அந்த எம்பெருமான் அதாவது ராமானுஜர் எப்படிப்பட்டவர் என்றால் அடியைத் தொடர்ந்தெழும் ஐவர்கட்காய் அன்று அன்று போர் முடிய தேர்விடும் தேர்விடுங்கோன் என்று கண்ணபிராணி சொல்லுகிறார் தன்னையே பற்றியிருந்த பாண்டவர்கள் அடியை தொடர்ந்தெழும் ஐவர் அந்த பாண்டவர்களுக்காக என்ன செய்தான் அன்று போரில் முடியும்படியாக பரிநடும் தேர்விடும் கோன் என்று குதிரைகள் பூட்டிய தேரை செலுத்தினானே பார்த்த சாரதி அந்த எம்பருமானை முழுதுணர்ந்த அடியவர்கள் பார்த்தசாரதியை நன்றாக உணர்ந்த அடியவர்கள் யார் சில பேர் உண்டோ அந்த அடியவர்களுக்கு ஆறமுதமி ராமானுஜன் அடியவர்களுக்கு அமுதமாயிருக்கக்கூடிய ராமானுஜன் இந்த உலகத்திலே வந்து அவதரித்தது எதற்காக என்னை திருத்தி பணி கொள்வதற்காக மற்றில்லை காரணம் ஆராய்ந்து பார்த்தால் வேறு காரணம் எதுவும் எனக்கு புலப்படவில்லை என்றே அருளி செய்கிறார் அமுதனாருடைய பாசுரங்களை தொடர்ந்து அனுபவிப்போம் ஆழ்வார் பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்